கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், என அன்பான நேயர்களே, கடந்த எல்லா நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. நேயர் எங்களோடு தொடர்பு கொண்டீங்க. தேவன் இந்த நாளிலும் ஆராதனை வேளையில் அற்புதத்தை தேவன் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மோடு இணைந்து சேர்ந்து ஆண்டவரோடு இணைந்து சேர்ந்து பாடுவதில் எத்தனை ஒரு மகிழ்ச்சி. எங்களோடு சேர்ந்து பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்ககுணம் கூடுவேனா, பக்தருடன் பாடுவே, அன்பாலனை கும்மருள் நாத மார்வீனு, அன்பாலனை கும்மருள் நாத மார்வீனு, இன்பம் நுகந்திலை பாருவோள் குழ்ந்தத பக்தருடன் பாடுவே, பரமசபை பக்தருடன் பாடுவே. அவருடைய அன்பு ஒரு நாள் ஒளியாகலமா, அன்பின் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா. ஆமென். எஸ் லார்ட், வி லவ் யூ ஜீசஸ். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பகளும், அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பரின் இன்பகளும், பொன்னடி பூமாலை பூத்துயிர் பெற்றத, பொன்னடி பூமாடி பூத்துயிர் பெற்றத, என்னுடன் தங்குவோ என்னொழி காலமாய், பக்தருடன் பாடுவே, பரமசபை முத்தற்குளம் கூடுவே, பக்தருடன் பாடுவே, தயவுடையா தாமீன் சேயின் கண்மூடுகையோ, தாயின் தயவுடையா தாமீன் சேயின் கண்மூடுகையோ, பாயோழி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி, பாயோழி பசும் பொன்னே பக்த சிந்தாமணி, தூயா திரு பாதம் தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவே, பரமசபை முக்தர் குணம் கூடுவே, பக்தருடன் பாடுவே, இகமும் பரமும் உண்டே இவ்வழியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே, இகமும் பகலும் உண்டே இவ்வழியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே, சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் இகழில்லாரச்சக இன்ப பொற்பாதமே, பக்தருடன் பாடுவே, பரமசபை முத்தற்குளம் கூடுவே, ஓ பக்த. இந்த காலவேளையில எத்தனை சொல்ல முடியும், பக்தருடன் பாடுவே, பக்தருடன் பாடுவே,
கர்த்தருடன் பாடுவே. இயேசுவோடு இருப்பதுதான் எத்தனை ஆனந்தம். என் இயேசுவோடு இருப்பது எத்தனை ஒரு சாக்கியம். அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமாயில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, இந்த உலகம் மாயை, இந்த உலகம் ஒரு மண் ஆண்டவர், எங்க ராஜாவோடு இருப்பதுதான் பெரிய சாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் போதும், நித்தியமா போச்சவிட்டு சேர்ந்தால் போதும், நித்தியமா மூச்ச விட்டு சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டே, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டே, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டே, வசனமா தேலியாலே காக்கப்பட்டே, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடே, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடே, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டு இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே அப்பா உம்முடைய சமூக மாத்திரமே அவரோடு வாழ்ந்தால் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, தேவ பிதா இந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடை இளனே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கும் போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும் என்று பார்க்கிற தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வாழ்க்கையில மேய்ப்பராயிருப்பார் என்று சொன்னால் நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். அவர் உன் ஆத்துமாவை சேற்றி தம் நாமத்தை நிமித்தம் நீதி பாதையிலே கொண்டு போய் விடுகிற இந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆத்தும தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீட்டி என்னும், நேற்றியம் பாதையில் அவர் நிமித்தம் நீதமும் சுகமாய் நடத்துகின்ற தேவ பிதா இந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை. அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவரின் ஆத்துமாவை சேற்றுகிறவர். எதிரே ஒரு பந்தி எனக்கென்றேற்படுத்தி, சுகதைலம் கொண்டின் தலையை சுகமாய அபிஷேகம் செய்வார். தேவ பிதா இந்த மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே In Jesus' name, Hallelujah. Aayil muluvadum en paathram, arulum nalamum aai vilangum,
நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவ பிதா என் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. அறிக்கை செய்து அறிக்கை செய்து இந்த காலவேளையில் ஆயுள் முழுதுனை நடத்துகிறவர், சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவர், நேர்த்தியாய்வினை நடத்துகிற தேவர், நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. தேவ பிதா என் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடை இளனே. காலவேளையில அவர் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நடத்தின ஆண்டவர், ஓ வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு போஷித்தாண்டவர், உன்னையும் போஷிக்க உன்னையும் நடத்த அவர் வல்லமில்லவராயிருக்கிறார். அவருடைய கரங்களை உயர்த்தி நேர்த்தியாம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமா நடத்துகின்ற தேவ பிதா என் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடை ஹீலானே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, சிறுமை தாழ்ச்சி நாள் அடைவதில்லை. உன் மகிமையான பிரசன்னத்திற்காய் Father, we thank you for mighty presence. Let me fill the every house, O Lord. In the satham dunitha ovarude kudumbathilu in appavin vallamai in appavin vidudala irangattum endu solli naan jebikkiren. Ore deva prasanam deva samadhanam ivargalai nirappottum aandu kollattum swami. Engalai tharai mattum thaalthi verumaiyaakkukkiren. Yesu Kristuvin naamathil pidave amen. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், எனக்கு அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து சில வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்காக நான் சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். தேவடி நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலிருந்து அநேகர் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அநேகர் இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த புரோஜனத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி எங்களோடு தொடர்பு கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க முடிந்தது. அதை குறித்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆம், எனக்கு அன்பான நேயர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு எப்படி கிருபை பாராட்டினார், நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம் என்பதை சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்காய் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 9:25 அழகாய் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக்கி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செம்மையாய் வாழ்ந்தார்கள். அருமையான எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்களை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார், அவர்களை எப்படி வைத்திருந்தார் என்பதை குறித்து அழகாய் இந்த இடத்துல நெகேமியா தீர்க்கதரிசி அழகாய் வர்ணித்திருக்கிறார். அவர்கள் எப்படி செழுமையாய் இருந்தார்கள், எப்படி செல்வமாய் வாழ்ந்தார்கள், எப்படி எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளியுடைமையோடும் பொன்னுடைமைகளோடும் புறப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் என் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவராயிருந்தார். இஸ்ரவேலுக்கு நான் பணியாயிருப்பேன் என்று சொல்லி, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் என்று சொல்லி அவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ ஆண்டவர் நேசித்து கிருபையாய் நடத்தினார். எதினால் என்று சொன்னால், அழகாய் இந்த நெகேமியா வர்ணித்திருக்கிறார், உம்முடைய பெரிய தயவினால், உம்முடைய பெரிய தயவினால். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த தயவை
அவனுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் வைப்பார் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மையாய், சகலமும் மேன்மையாய், சகலமும் ஆசீர்வாதமாய், சகலமும் பரிசுத்தமாய் மாத்திரமல்ல, சகல காரியங்களுடைய வாழ்க்கையில செம்மையாயிருக்கும் என்ற மாற்றமே இல்லை. ஏன் என்று சொன்னால், தேவன் அவருடைய வாழ்க்கையில தயவை உண்டு பண்ணினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யாருக்கு ஆண்டவர் தயவை செய்வார் என்பதை மாத்திரம் இந்த நாளிலே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆம், இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே அவர் மனுஷ தயவு அவருக்கு தேவைப்பட்டது. அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேவ தயவும் மனுஷ தயவும் நமக்கு வேணும். அப்போ இந்த தேவ தயவை நாம் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 8:9 வசனங்களை, கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 68:10, உம்முடைய தயவினால் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆகினாலே தேவன் இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் தயவை பாராட்டுகிறார். இரக்கம், உலக மனுஷன் நமக்கு இரக்கம் பாராட்ட மாட்டான், ஆனால் தேவன் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் இரக்கம் பாராட்டுகிறவர், தயவை உண்டு பண்ணுகிற தேவன். அவர் யாருக்கு தயவை உண்டு பண்ணுகிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 119:58 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். முதலாவதாக யாருக்கு என் ஆண்டவர் தயவு செய்வார் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 119:58 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். முதலாவதாக உன் முழு இருதயத்தோடும் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறவனுக்கு என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம். முழு இருதயத்தோடு கெஞ்சும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தயவை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆம், வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மல்கியாவின் புஸ்தகம் 9:9 வசனத்தில் அழகாய் போடப்பட்டிருக்கிறது, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களால் வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இந்த இடத்துல மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிறார், இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். கெஞ்சுகிறவனுக்கு என் ஆண்டவர் இந்த பூமியில தயவை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். இப்பொழுதும் தேவ சமூகத்தை நோக்கி, மனுஷனிடத்தில் அல்ல, அப்பாவிடைய தயவு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நீயோ உன் அறை வீட்டுக்குள் போ, பிரவேசி உன் கதவை பூட்டு, தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்று, தேவ சமூகத்தில் கெஞ்சிப்பார். அன்னால் அதை தான் செய்தால், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினால் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார், எனக்கு ஒரு பிள்ளை கொடு ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் கெஞ்சுகிறார். அன்னைக்கு தன்னுடைய மகளுக்காக கெஞ்சுகிறாள். தேவ சமூகத்தில் கெஞ்சும் பொழுது என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிற ஒரு சிறு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் அவருடைய காரியங்கள் தேவைப்படும் என்று சொன்னால், அந்த பிள்ளை சிறு பிள்ளை தகப்பன்ட்ட கெஞ்சும், டடி மம்மி அப்படின்னு சொல்லி கெஞ்சும். பரம தகப்பனாகிய நம் அப்பா சமூகத்தில் எத்தனை நன்மை உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிறது, எத்தனை காரியம் உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய காரியங்களை பிசாசு வாழ்க்கையில் வர முடியாதபடிக்கு தடை பைத்து வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நீ மனுஷனை நாடிட்ட தேவ சமூகத்தில் கெஞ்சி பாருகின்ற கால வேளையில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சுகிறேன், நீர் எனக்கு தயவை பண்ணு ஆண்டவரே, தயவை உண்டு பண்ணும் என்று சொல்லி கேட்க போறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 புஸ்தகம் 33 அங்கு மனாசே தேவனை நோக்கி கெஞ்சுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 33:12-13 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதல்களுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு, கெஞ்சுகிறவனுக்கு
என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 33:12-13 வசனங்களை வாசிக்கும் போது மனாசே தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். அவன் எப்படி கெஞ்சுகிறான்? அவன் நெருக்கப்படுகையில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாகவும் மிகவும் தன்னை தாழ்த்தினான். தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி கெஞ்சிப்பார். அப்பா அவனுடைய கூப்பிடுதலுக்கு என் ஆண்டவர் செவி கொடுப்பார். மனாசேவுக்கு அதுதான் ஆண்டவர் செய்தான். அவன் கெஞ்சும் பொழுது என் ஆண்டவர் கேட்டு சும்மா இருக்கல. மனுஷன் அநேக நேரத்தில் கூப்பிடும் போது காது கேட்காத போல இருப்பான், கண்ணு பார்க்காத போல இருக்கும். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி கெஞ்சும் பொழுது ஆண்டவர் சொல்ல, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பிள்ளை அப்பாவை கூப்பிடும் போது அப்பாவால் சும்மா இருக்க முடியாது. உலக பிரகாரமான தகப்பனார் தன் பிள்ளைட்ட ஒரு நிமிடம் சண்டை போடலாம், அல்லது 2 நிமிடம் சண்டை போடலாம், ஆனால் 3வது நிமிடம் தன் பிள்ளை கெஞ்சுகிறதே சொல்லி ஓடி வந்து அள்ளி அணைத்து கட்டி முத்தமிடுவான் நம்முடைய உலக பிரகாரமாக தகப்பன். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனை நோக்கி கெஞ்சும் பொழுது நீ நெருக்கப்படுகிற நாட்களிலே மனாசே தேவனை நோக்கி கெஞ்சினான். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினார். அம்மா இறங்கினார். 13 வசனம் அதே தான் சொல்லுகிறது. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, நல்லா கவனிக்கணும், மனாசே நெருக்கப்படும் பொழுது தேவ சமூகத்தில் நோக்கி கெஞ்சி கொண்டிருக்கிறான். அவன் கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினாரா? மோசே குறித்து அதை தான் போடப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12:13 வசனத்தில் மோசே தேவ சமூகத்திலிருந்து கெஞ்சுகிறான், ஆண்டவரை திறப்பில நின்று கெஞ்சுகிறவனுக்கு ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீ மனுஷனை நோக்கி கெஞ்சாதம்மா, தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி கெஞ்சிப்பாரு. மனாசே நெருக்கப்படும் பொழுது தேவ சமூகத்தில் கெஞ்சினான். அவன் கெஞ்சுதலுக்கு ஆண்டவர் மனம் இறங்கினது போல இன்றைக்கு இதை பார்க்கிற தேவ ஜனமே, ஐயா எனக்கு தயவே இல்லையே, நான் சொல்லுகிறேன், அப்பா சமூகத்தில் கெஞ்சிப்பார், தேவன் உனக்கு தயவை கொண்டு பண்ணுவார். எந்த பக்கத்திலிருந்து, எந்த இடத்திலிருந்து உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ, எந்த இடத்திலிருந்து எப்பக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கியிருக்கிறாயோ, எதையும் பார்க்காத அப்பா சமூகத்தில் இருதயத்தை ஊற்று. மனாசே நெருக்கப்படும் பொழுது நெருக்கங்களை பார்க்கல, பிரச்சனைகளை பார்க்கல, அப்பாவை பார்த்தான். எங்கப்பா எனக்கு செவி கொடுப்பார் என்ற உணர்வு மனாசைக்குள் இருந்தது, அன்னாளுக்குள் இருந்தது, மோசைக்குள் இருந்தது. இதை கேட்கிற உனக்குள்ளும் இருப்பதாக தேவ சமூகத்தில் கெஞ்சிப்பாரு. உன் கெஞ்சுதலுக்கு என் ஆண்டவர் மனம் இறங்குவார். இரண்டாவதாக ஆண்டவர் யாருக்கு தயவை உண்டு பண்ணுவார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீதிமான்களுக்கு என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 பக்கமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14 9 வசனத்தை நான் சொல்லுகிறேன். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. இரண்டாவது யாருக்கு என் ஆண்டவர் தயவு செய்கிறார்? நீதிமான்களுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறார். ஆம் என கண்மான தேவ ஜனமே, நீதிமான்களுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறார். யார் நீதிமான்? இசைக்களின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:9 வசனத்தில் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. இசைக்கேல் 18:9 வசனத்தில் அங்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் காட்ட விரும்புகிறேன். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களெல்லாம் கை கொள்கிறவன் தான் நீதிமான். இந்த நீதிமானுக்குத்தான் என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 3:21 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரோமர் 3:21 வசனத்தில் அழகா இப்படி இருக்கு, நியாய பிரமாணம் அல்லாமல் தேவ நீதி வெளிப்பட்டிருக்கிறது. என் கண்மான தேவ ஜனமே, அழகாய் போடப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான் என்று சொன்னால் அவருடைய நியமங்களின்படி கட்டளைகளின்படி நடக்கிறவனே நீதிமான். இந்த நீதிமானுக்கு என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிறார். எப்படி என்று சொன்னால், நீதிமான் தன் உத்தமத்தில் இருக்கிறான், அவனுக்கு பின் அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நீதிமொழிகள் 21 போடப்பட்டிருக்கிறது. என கண்மான தேவ ஜனமே, இந்த பூமியிலே எப்படியும் வாழலாம் என்பதற்காக இந்த கிறிஸ்தவத்தை என் கர்த்தர் நமக்காக வைக்கவில்லை, நம்மளை எச்சிக்கவில்லை, நம்மை அபிஷேகிக்கவில்லை.
இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை அபிஷேகித்து உங்களுடைய கரங்களிலே கிருபைகளை கொடுத்து மேன்மைகளை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் உண்மையாய் உத்தமனாய் வாழ்ந்து பாருங்க. பிலாத்து சொல்கிறார், ஆண்டவரை குறித்து சொல்கிறார், இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். கொர்நேலியை குறித்து போடப்பட்ட இவன் ஒரு நல்லவன், இவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஐயா என கண்மான தேவ ஜனமே, வேதாகமத்தில் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரித்து தேவ தயவை பெற்றவர்கள். இதை பார்க்கிற தேவ ஜனமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீதிமானாய் வாழ்ந்து பார், உண்மையாய் வாழ்ந்து பார், உத்தமமாய் வாழ்ந்து பார், பரிசுத்தமாய் வாழ்ந்து பார். ஐயா பரிசுத்தமாய் வாழ்வது எனக்கு கடினமாய் இருக்கிறதே, உண்மையாய் வாழ்வது எனக்கு கடினமாய் இருக்கிறதே இல்ல, நீதிமானாய் இருந்து பார், நீ உண்மையாய் வாழ முடியும். நீதிமானாய் இருந்து பார், பரிசுத்தமாய் வாழ முடியும். நீதிமானாய் இருந்து பார், தேவ தயவை உனக்கு உண்டாகும். ரோமர் 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. தயவு பெருகும்படி நீ பாவத்திலே நிலை நிற்கலாமா? நீதிமானுக்கு கர்த்தர் அந்த தயவை வைக்கும்போது அவனால் பாவம் செய்ய முடியாது. இதனால் என்ன? நம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாவம் செய்யாமல் இருப்பதற்காகத்தான், நீதிமானாய் இருப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு கிருபையும் தயவை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம், நீ எவ்வளவும் பாவம் செய்யலாம், என்னமும் பண்ணலாம், எப்படி ஓடலாம், எப்படி ஆடலாம், விபச்சாரம் பண்ணு, சிகரெட் குடி, தண்ணி அடி, எல்லாத்தையும், ஆனால் கிருபைகள் இருக்கிறனாலே ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டார். இல்லையா, பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தேவ கிருபையை தேவ தயவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசியே நீ உணர்வு உணர்வட. இது எப்படி வரும்? நீதிமானா இருந்தால் தான் வர முடியும். நீதிமானா இருக்கும்போது பாவம் செய்ய முடியாது என்பதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 6:15 ஆண்டவர் தெளிவாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்வோம்? அழகாய் அந்த 15 இதனால் என்ன? நம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் செய்யக்கூடாதே. நீங்க தவறான உபதேசம். நீ எப்படினாலும் செய்யப்பா ஆண்டவர், நோ நோ நோ, பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதிமானாய் வாழ்ந்து பாரு, இந்த கிருபை இந்த தயவு உனக்கு இருக்குன்னா உன்னால பாவம் செய்ய முடியாது. அதனால தான் இந்த தயவுக்காக கெஞ்சி, தயவுக்காக தேவ சமூகத்தில் அழு, இந்த தயவு உன்னை பாவம் செய்ய வைக்காது. மூன்றாவது, யாருக்கு ஆண்டவர் தயவு செய்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:27 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயவை பெறுவான். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவனுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவாரா? ஆம், என கண்பான தேவஜலன் முதல் சொன்னேன், கெஞ்சும் பொழுது தயவை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ரெண்டாவது, நீதிமானாய் வாழ்ந்து பாரு, தயவை. எதற்கு? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, பரிசுத்தமாய் இருப்பதற்கு. மூன்றாவது, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவனுக்கு தயவை உண்டு பண்ணுவார். நன்மை என்ன? ஹல்லேலூயா, வேதம் சொல்கிறது, ஆமேன், கர்த்தர் நன்மையானதை கொடுக்கிற ஆண்டவர். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை செய்கிற தேவன். உபாகமத்தின் புஸ்தகம் அழகாய் போடப்பட்டிருக்கு, 30:15, நன்மையும் வைத்தார் தீமையும் வைத்தார். இது தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது. நீ இன்னைக்கு நன்மையை ஜாக்கிரதையாய் தேடணும். ஆனால் இன்னைக்கு பலர் நன்மையை தேடுவதற்கு பதிலாக தீமையை தேடுகிறார்கள். எது நன்மை என்று சொல்லி அவனுக்கு தெரியும், எது தீமை என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் தீமையை தேடுகிறார்கள், நன்மையை தேடவில்லை. நன்மையை தேடுகிறவனுக்கு என் ஆண்டவர் தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார், தயவை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 10:3 எஸ்தர் சொல்ல, இந்த ஜனங்களுக்காக நான் நன்மையை தேடுகிறேன், ஜனங்களுக்காக நன்மையை தேடுகிறேன். 99 ஆட்டை குறித்து ஆண்டவர் கவலைப்படல, காணாம போன ஒரு ஆட்டை தேடினார், அது நன்மை. ஆண்டவரை தேடு, அது நன்மை. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர்தான் நன்மை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்குத்தான், நன்மையை வாஞ்சிக்கிற ஜனங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த தயவையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். சங்கீதக்காரன், நான் நன்மையை காணாதிருந்தால் என்றைக்கோ நான் அழிந்திருப்பேன் என்று சொல்லுகிறான், அழிந்திருப்பேன். தேவன் உங்களுக்கும் எனக்கும், வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகளுக்கும் அவர் நம்புகிற ஜனங்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை பார். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மையும் கண்கள் பார்க்கட்டும்.
அவர் தீமை பார்க்கிற தேவன் அல்ல. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு அறிக்கை பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு செய்தீர்னா நன்மையை தான் செய்வர், நீ நன்மை நாடுனா நன்மையை செய்தா கர்த்தர் உனக்கு தயவை உண்டு பண்ணுவார், தயவை உண்டு பண்ணுவார். வேதம் சொல்கிறது நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், எத்தனை பேர் நீ நன்மையாக இருக்கிறாய் யோசித்து பார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சுயநலமாய் வாழ்கிறோம், சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனம், ஆமென், இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில், இந்திய தேசத்துல மாத்திரம் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒருவேளைக்கு உணவு இல்லாமல் அலைகிறார்கள், ஒருவேளை உணவு இல்லாமல். இப்படி எத்தனையோ இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ நன்மை செய்தாயா? நீ நன்மை செய்து பாரு, ஆண்டவர் உனக்கு தயவை பாராட்டுவார். வேதம் சொல்கிறது இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாயத்தாறு தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஐயா நீ செய்த நன்மை உனக்கு மேன்மை பாராட்டும். பூமியில உனக்கு செல்வங்கள் இருந்தும், நன்மை செய்ய திராணி இருந்தும், அதை செய்ய தகவலுக்கு செய்யாமல் போகாதே, அது சாபமாய் மாறும், சாபமாய் மாறும். நிறைய இடத்துல பார்த்தேன், எத்தனையோ ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களுக்கு தன் காரியத்தை செலவழிக்கிறான். ஆண்டவருடைய பணிக்கு, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நிறைய பிராடு பண்றவனுக்கு காணிக்கை அள்ளி கொடுப்பாங்க, உண்மையா ஊழியம் செய்யறாங்க, ஒரு பைசா தரமாட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன், சத்தியத்தை சொல்றவனுக்கு நன்மை வராது, சத்ருவாக வரும். ஆனா சத்தியத்தை மனுஷனுக்காக, மனுஷனை பிரியப்படுத்தி பேசுறவனுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. இதான் உலகம். யோசித்து பார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்து பார், தேவ சமூகத்தில் நன்மை செய்து பார், தேவ ஜனங்களுக்கு நன்மை செய்து பார். என் ஆண்டவருக்காக நன்மையாய் நீ மாறு, நன்மையாய் மாறு. யோசேப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது, சகோதரர்களுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனா யோசேப்பு சொல்றா, ஐயா நான் தீமை செய்ய உனக்கு நன்மை செய்கிறேன். இதுதான் உலகம். வாழ்க்கையில் வாழ்கிற ஒரே வாழ்க்கை, நீ நன்மையாய் செய்து பார், நன்மையாய் செய்து பார், தேவன் உன் சந்ததிக்கு தயவை பாராட்டுவார். மூணு காரியம். யாருக்கு என் ஆண்டவர் தயவை செய்வார்? கெஞ்சுகிறவனுக்கு தயவை செய்வார், நீதிமானாய் வாழ்வனுக்கு தயவை செய்வார். எதற்கு அந்த தயவு? பாவம் செய்யாமல் இருப்பதற்கு. மூன்றாவது, நன்மை செய்து பார், உனக்கு தயவை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள் ராஜா, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. நீ சொன்ன வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லியிருக்கிறேன். யாருக்கு நீ தயவை பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே? உம்மை நோக்கி கெஞ்சுகிறவனுக்கு தயவை உண்டு பண்ணுகிற தேவன். ஒருவேளை இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளாயிருக்கலாம், ஆண்டவரே இந்த அன்பு சகோதரனாயிருக்கலாம், அன்பு பிள்ளைகள் சகோதரிகளாயிருக்கலாம், தன்னுடைய காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி கெஞ்சுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தயவை உண்டு பண்ணுவீராக. ஐயா எத்தனையோ நாட்களாய் நான் காத்திருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமண காரியம் கைக்குடி வரல, எத்தனையோ ஆண்டுகளாய் நான் காத்திருக்கிறேன், இந்த குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில கைக்குடி வரவில்லை, எத்தனையோ நாட்களாய் நான் காத்திருக்கிறேன், இந்த வேலை காரியங்களுடைய வாழ்க்கையில கைக்குடி வரவில்லை, எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரல, ப்ரமோஷன் வரல, எனக்கு வர வேண்டிய பணங்கள் வரல, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன், எனக்கு தயவற்றவனாய் இருக்கிறேன். இன்னைக்கு தேவ சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றி கெஞ்சி பாரு, கர்த்தர் உனக்கு தயவு செய்வார். மனாசே நெருக்கப்படும் போது தேவ சமூகத்தில் கெஞ்சினான், அவன் கெஞ்சுதலுக்கு என் அப்பா இறங்கினதை போல இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறவனுடைய வாழ்க்கையில என் தகப்பன் இறங்குவார். ஒருவேளை நான் இந்த இடத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கலாம், இந்த சத்தத்தை உன் வீடுகளில கேட்டு நீ விசுவாசித்து தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுவாய் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு இனம் புரியாத சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அப்பா இந்த உலகத்தில் என்னால பரிசுத்தமாய் வாழ முடியல, நீதிமானாய் நிற்க முடியல, உண்மையாய் வாழ முடியல. சொல்லுகிறேன், நீதிமானுக்கு தயவு உண்டு, கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தேவன் உனக்கு தயவை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? கிருபையை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ பாவம் செய்யாமல் இருப்பதற்காகத்தான், பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் இந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏதோ கிருபை கிருபை என்று சொல்லி உன் வாழ்க்கை அழித்து விடாதே. கிருபை என்பது நீ பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக. அப்பா அந்த தயவை எனக்கு தாங்கப்பா, நான் நீதிமானாக இந்த உலகத்தில் வாழணும் ஆண்டவரே.
பரிசுத்தமாய் வாழணும், அதற்கான கிருபைகள் எனக்கு தாரும். ஐயோ, இந்த தவறான ஐக்கியத்தினால விட முடியலையே, இந்த தவறான தொடர்பைனால விட முடியலையே, இந்த தவறான தீய பழக்கத்தினால விட முடியலையே. பலருக்கும் நான் நல்லவனாயிருக்கிறேன், பலருடைய வாழ்க்கையில நான் அற்புதமாயிருக்கிறேன், ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த தவறு. ஐயா, நீங்க சொல்வதெல்லாம் உண்மை, ஆனா இந்த டெம்டேஷனை என்னால விட்டு, என்னை விட்டு வெளியே வர முடியவில்லையே. கெஞ்சுகிற தகப்பனே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப சகோதரியே, இன்றைக்கு தேவ சமுதாய தயவை கெஞ்சி, அப்பா நான் பரிசுத்தமா இருக்கணும், என் காலேஜில் நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் படிக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும், வேலை பார்க்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கணும் என்று தேவ சமுதாயத்தில் ஆண்டவருடைய சமுதாயத்தில் இருதயத்தை ஊற்று ஊற்று. நீ நீதிமானாய் வாழ்ந்து பார், கர்த்தர் உனக்கு தயவை பாராட்டும். மூன்றாவது, நன்மை செய், கர்த்தர் உனக்கு தயவை உண்டு பண்ணுவார். எத்தனை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரம்மா, வாய்ப்பெல்லாம் இழந்து போகாத. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நன்மை செய்து பார், உனக்கு மேன்மை உண்டாகும், உனக்கு தயவை உண்டாகும். வேதம் சொல்கிறது, நீ நன்மை செய், நன்மை கிருபை முனை தொடரும். ஹாலேலூயா. நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய், உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஓ ஹாலேலூ, உனக்கு திராணி இருந்தும் கஞ்சத்தனமாக இருக்காது, உனக்கு திராணி இருந்தும் நன்மை செய். ஹாலேலூயா. உனக்கு திராணி இருந்தும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்குது, எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ முதியோர்கள் இருக்கிறாங்க, செய்து பார். கர்த்தர் உனக்கு உன் சந்ததிக்கும் என் ஆண்டவர் தயவை பாராட்டுவார், தயவை பாராட்டுவார். ஹாலேலூயா. தகப்பனே, நீ சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லி ஜெபித்திருக்கிறேன். ஒருவேளை இந்த காலவேளை இந்த நிகழ்ச்சியை தற்செயலாயும் கூட பார்க்கலாம், அல்லது இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே பாரத்தோடு பார்க்கலாம். எனக்கு தயவு வேணும், நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தயவை பண்ணுவீராக. இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ துக்கத்தோடு திரிவதும் அல்ல. ஹாலேலூயா. உன்னை கர்த்தர் சுகமாய் நடத்துவார், உன்னை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். இந்த மாதத்தில் நான் என்ன செய்வேன், ஆண்டவர் இந்த கடனை எப்படி அடைப்பேன், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நிரப்பும் எல்லா சுகர் வியாதிகள், எல்லா இருதய பலவீனங்கள், எல்லா கண்களின் பலவீனங்கள், ஆண்டவரே நுரையீரல் சம்பந்தப்பட்டதான வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஐயா, எனக்கு கேன்சர் இப்பொழுதுதான் ஆரம்பம், ஆனால் இதிலிருந்து தேவன் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா? நீ இயேசுவை அறியாதவனாக இருந்தாலோ, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லம் அந்த சரீரத்தை தொடுவதாக. Let them hear. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையை இப்பொழுது நான் அனுப்புகிறேன். அந்த பொல்லாத கேன்சர் வியாதி மறைவதாக. ஆண்டவரே, கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி மறைவதாக. நம்முடைய விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாதி. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமாம். எனக்கு அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆம், எனக்கு அன்பான நேயர்களே, நான் வழக்கமாய் சொல்லுகிறது போல் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் கிருபா பள்ளி வளாகத்தில் வைத்து, கால்டோல் காலனி 4 தெருவில் அமைந்திருக்கிற கிருபா பள்ளி வளாகத்தில் வைத்து ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற கூடுகை நடக்கிறது. அதிலும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அநேக ஜனங்கள் வருகிறார்கள், வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க்யூ.